अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू रूफ़ास किचन। वीडियो को लपोर तो कुनारी, निंगे ना इंगा चैनल ला सब्सक्राइब पन लाना, किलर का रेड कलर सब्सक्राइब बटन क्लिक पनी, सब्सक्राइब पनी कोंगा, पक्कत लेर का बेल आइकॉन इंग क्लिक पनी कोंगा, आप अदा नांगा पोर रा वीडियो सोंगल का नोटिफिकेशन लाओ रो, वांगा वीडियो को ला पोलाम। इन नम्मा रोम्बवे सिंपला वीटले इरुक्का मून इंग्रीडियंट्स वच्चु सोया सॉस एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम। इदुक्कु एन्नेन्न इंग्रीडियंट तेवैन्नु पाक्कलाम। ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க, அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சமா salt, அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு vinegar। இத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்றேன்। ஃபர்ஸ்ட் சுகரை வந்து ஒரு pan ல மாத்திட்டு medium flame ல வச்சி இத நல்லா வந்து melt பண்ண போறோம் நம்ம। சோ இதுதான் ஸ்டேஜ் 1। शुगर வந்து லைட்டா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கு। சோ அத மாதிரி இத வந்து லோ फ्लेம்ல வச்சு தான் குக் பண்ணனும், ஹை फ्लेம்க்கு வைக்க கூடாது। அப்படி நீங்க வந்து ஹை फ्लेம்ல வச்சிட்டீங்கனா சீக்கிரமா வந்து கரிஞ்சிடும், அப்ப அது நல்லா இருக்காது। सो मीडियम फ्लेम सिमर वे नम्बर मेल्ट पड़नों सेकंड स्टेज अल शुगर ना मेल्ट और ब्राउन कलर आयुक इतना वो सेकंड स्टेज इत व कई विडाम ना कलरीटे सेकंड स्टेज इप्डी ना वो कैरमलाइज्ड आयडूं परंगा फुल शुगरं करंज ना कैरमलाइज्ड इतना थर्ड स्टेज कैरमलाइजेशन अड़ स्टेप कुछ डार्करा मारी कलर वो सो स्टव वो मीडियम फ्लेम वो मरदी हई फ्लेम वीना करीज सो இந்த மாதிரி நல்ல ஒரு மா பபிள்ஸ் பபிள்ஸா வரும் இது வந்து 4th ஸ்டேஜ் பாருங்க நான் சிம்மர்ல தான் வச்சிருக்கேன் அப்பயும் வந்து ஒரு மா புகையா வருது அது ஒன்னும் பிரச்சனை இல்ல சோ இது வந்து 5th ஸ்டேஜ் நல்லா வந்து ஒரு டார்க் பிரவுன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் ஒரு 5 मिनिट्स வந்து நல்லா அத கூல் ஆக விட்டுருங்க நல்லா ஆற விட்டுருங்க सो इप्पा पारुंगा नल्ला और एप्पडी सोल्रदु रोम्ब स्टिक्किया इरुक्कु सो इन्द स्टेज ला इन्द बौल कु नम्मा वंदु चक्कर एडुत्तिरुन्नोम लिया अदे बौल कु रेंडु बौल अलवुक्कु ना वंदु तण्णिय मेजर पण्णि वच्चिरुक्केन इप्पा इद वंदु अदु कूड नम्म ऐड पण्णिक्कलाम நம்ம தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப வந்து ஹார்ட் ஆயிடும் ஒரு மாதிரி கிறிஸ்டல் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிடும் அதுல சோ நம்ம வந்து ஸ்டவ் வந்து மறுபடியும் மீடியம் फ्लेம்ல வச்சு இத மெல்ட் பண்ண போறோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம salt ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு salt ஆட் பண்ணிட்டு அத நல்லா mix பண்ணிட்டு அது கூட வந்து vinegarம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம vinegar ஆட் பண்றதனால இத நம்ம refrigerate பண்ணி ஒரு 2 months வரையும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் सो अंद क्रिस्टलाइज मारी फॉर्म आयिरुक्कुम लिया वो नम्म अप्डिये नल्ला मेल्ट पण्ण पोरोम इप्पो नम्म 2 कप तण्णी ऊत्तनोम लिया इत वंदु 1 कप वर अलवुक्कु इत नम्म वंदु नल्ला वत्त वच्चुक्क पोरोम अंद 1 कप वंदिरुच्चुना नम्मलोडैय सोया सॉस वंदु रेडी आयिडुच्चु अप्डिनु अर्थम सो इत मारी नल्ला वंदु बबल्स वर अलवुक्कु नल्ला वंदु कोदिक्क वच्चिरुंग अद इतना स्टेज 6 सो इत नम्बर कंप्लीट आमो सोया सॉस वो रेडी आिक्विड कंसिस्टेंसी नम्लो सोया सॉस रेडी आन मिनट्स कूल पड़को अभी पाकल पारें रोम लिक्विडा इतना ना करेक्टान अंसिस्टेंसी सो नहीं वीटल ट्रे पड़ी पांग रोम सिंपल கொஞ்ச டைம் எடுக்கும் பட் ஆனா சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் சோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 2 मंथ्स வரையும் இது ரெஃப்ரிஜிரேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்
இனிமே நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் செய்யும் போது கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான கிச்சன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.